சென்னை பெருநகர மாநகராட்சி கோடம்பாக்கம் மண்டலத்தில் தேங்கியிருந்த மழைநீரை மோட்டார் பம்புகள் மூலம் அகற்றும் பணியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். சென்னையில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் போது பல இடங்களில் சாலை மற்றும் வீடுகளில் புகுந்த மழைநீர் அகற்றப்பட்டு வருகிறது. ஆய்வின்போது விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சி அருகே ஆடு திருடும் கும்பலால் கொலை செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பூமிநாதன் இல்லத்திற்கு சென்று அவரது புகைப்படத்திற்கு தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருச்சி மண்டல காவல்துறை பொறுப்பு கார்த்திகேயன், காவல்துறை துணைத் தலைவர் சரவண சுந்தர், காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் மற்றும் காவலர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு, ரோந்து பணிக்கு துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும் என்றும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள துப்பாக்கியை பயன்படுத்த தயங்கக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆந்திர மாநிலத்திற்கு மூன்று தலைநகரங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய சட்டத்தை அம்மாநில அரசு வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளது. ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா புதிய மாநிலமாக உருவானது. இவற்றின் தலைநகரமாக ஹைதராபாத் தற்போது உள்ளது. ஆந்திரத்திற்கான புதிய தலைநகரம் அமைப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. மூன்று தலைநகரங்களை வைத்துக் கொள்ளும் சட்டத்தை ஆந்திர அரசு கொண்டு வந்தது. இதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும் விரைவில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசால் பாதிக்கப்பட்டுள்ள தில்லியில் அரசு பணியாளர்கள் இம்மாதம் 26ஆம் தேதி வரை வீட்டிலிருந்தபடியே பணிபுரிய அரசு அனுமதித்துள்ளது. காற்று மாசுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தில்லி அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு காரணங்களால் தில்லியில் காற்றில் கலந்துள்ள மாசின் அளவு அதிகரித்து வருவதாகவும் இதை தடுக்க மூத்த அதிகாரிகள் கொண்ட உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோபால் ராய் கூறினார். அரசு அலுவலர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் வரும் 26ஆம் தேதி மது அருந்த மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் மதுவிலக்கு தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மது அருந்தாதவர்கள் திருமண நிகழ்வுகளில் காவல்துறையின் சோதனைகள் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். லூதியானா, செகந்திராபாத், எர்ணாகுளம் டவுன், காட்பாடி உள்ளிட்ட 11 ரயில் நிலையங்களை மேம்படுத்த ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. அனைத்து மண்டல ரயில்வே துறை பொது மேலாளர்களுக்கு ரயில்வே போர்டு எழுதியுள்ள கடிதத்தில் பட்டியலிடப்பட்ட 21 ரயில் நிலையங்களில் 11 ரயில் நிலையங்களை மேம்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. இவற்றுக்கான மாஸ்டர் பிளானை ரயில் நில மேம்பாட்டு ஆணையத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.